உங்களுக்கு இங்கிலீஷில் ஃப்ளூயண்ட்டாக பேச தெரியாமல் இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு இங்கிலீஷை ரீட் பண்ண தெரியும் அப்படின்னா உங்களால் ஒரு நாளைக்கு மினிமமாக 800 ரூபாய் வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியும். அது எப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட டீட்டெயில்டாக வந்து சொல்ல போகிறேன். நான் ஸ்டார்டிங்லேயே உங்ககிட்ட தெளிவாக ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறேன், இந்த இடத்துல உங்களுக்கு எந்த விதமான ஸ்கில்ஸும் தேவைப்பட போகிறதில்ல, எக்ஸ்பீரியன்ஸும் தேவைப்பட போகிறதில்ல, இன்வெஸ்ட்மெண்ட்டும் இருக்க போகிறது கிடையாது. ஜஸ்ட் உங்களுக்கு தெரிய வேண்டியது எல்லாமே இங்கிலீஷை உங்களுக்கு ரீட் பண்ண தெரியணும். இந்த இடத்துல நீங்கள் ஏர்ன் பண்ண அமௌண்ட்டை உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் டைரெக்டாக வித்ட்ரா பண்ணிக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா உங்களோட பேரண்ட்ஸ் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் வந்து வித்ட்ரா வந்து பண்ணிக்க முடியும். நான் கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த வீடியோ உங்களில் நிறைய பேருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போய்ட்டு எல்லாத்தையுமே நான் ஒன் பை ஒன்னாக டீட்டெயில்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனல் வந்துட்டு 100K சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணுறதுக்கு இன்னும் நமக்கு ஜஸ்ட் 200 சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும்தான் தேவை. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நம்ம சேனலில் ரெகுலராக வரும். அதே சமயத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். நம்ம சேனலில் ஒரு பெரிய கிவ்வே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 100K ரீச் பண்ணதுக்கப்புறமா கொடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. நம்மளோட டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல வந்து இருக்கு, மறக்காம அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்பதான் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா யூடியூப்ல வீடியோ போடும்போதெல்லாமே உங்களுக்கு இன்ஸ்டண்டா வந்து டெலிகிராம்ல வந்து அப்டேட் கிடைக்கும். அதே சமயத்தில் வீடியோவில் சொல்ற ஒரு சில வெப்சைட் லிங்க் எல்லாமே நம்மளோட டெலிகிராம்ல தான் கொடுப்பேன். ஸோ மறக்காம டெலிகிராம் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டா இந்த வீடியோக்குள்ளே போயிட்டு ஃபர்ஸ்ட் நம்மளோட ஒர்க் என்ன, நம்ம என்ன ஒர்க் பண்ண போகிறோம், அதை நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறமா நம்ம எப்படி இதை வச்சு மணி ஏர்ன் பண்ணுறது அப்படின்றத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்மளோட ஒர்க் என்ன, அதை நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றத உங்ககிட்ட நான் சிம்பிளாக வந்து சொல்கிறேன். இந்த இடத்துல நம்மளோட ஒர்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாய்ஸ் ஓவர் தான். வாய்ஸ் ஓவர்னால் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கும், அது தமிழில் இருக்கலாம் இங்கிலீஷில் இருக்கலாம். ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதில் இருக்கிற விஷயங்களை அப்படியே பார்த்து நம்ம வந்து அப்படியே வந்து பேசணும். ஓகேவா? ஃபார் அன் எக்ஸாம்பிளுக்கு இப்போ என்னோட வீடியோவே நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு என்னோட வாய்ஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேசி ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். இதுக்கு பேர் தான் பார்த்தீங்க அப்படின்னா வாய்ஸ் ஓவர் அப்படின்றது. இதை உங்களால் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா ஆப்வியஸாக உங்களால் வந்து பண்ண முடியும். எல்லாருனாலையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்துட்டு பண்ண முடியும். ஓகேவா? இப்போது உங்களுக்கு தமிழில் ஸ்கிரிப்ட் இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் அதை பார்த்து அப்படியே வந்து படிக்க போகிறீங்க. இன்கேஸ் உங்களுக்கு இங்கிலீஷில் ஸ்கிரிப்ட் இருக்குது அப்படின்னா அதை பார்த்து அப்படியே வந்து படிக்க போகிறீங்க. அப்படி நீங்கள் படிக்கிறத என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா ரெக்கார்டு வந்து பண்ண போகிறீங்க. ஓகேவா? இந்த ஒர்க் வந்துட்டு நீங்கள் நினைக்கிற அளவுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு ஒர்க்லாம் கிடையாது. ஜஸ்ட் நான் சொல்கிறத அப்படியே ஒன் பை ஒன்னாக ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க, உங்களுக்கே இது எந்த அளவுக்கு ஈஸியான ஒரு ஒர்க் அப்படின்றது உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். இப்போது இந்த ஒர்க்கை நீங்கள் எப்படி பண்ணுறது அப்படின்றத நான் ஒன் பை ஒன்னாக வந்து சொல்கிறேன். இன்கேஸ் நீங்கள் வந்துட்டு மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ஆப்பை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டால் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஆப்பை யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஆடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெக்கார்டு வந்து பண்ண முடியும். அதே சமயத்தில் அதில் வந்து சின்ன சின்ன கரெக்ஷன், அதாவது எடிட் வந்து பண்ண முடியும். இன்கேஸ் உங்ககிட்ட லேப்டாப் அப்படி இல்லைனா கம்ப்யூட்டர் வந்து இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அடாசிட்டி அப்படின்ற இந்த ஒரு சாஃப்ட்வேர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்துட்டு ஒரு ஃப்ரீயான ஒரு சாஃப்ட்வேர் தான். இந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி உங்களோட வாய்ஸை வந்து நீங்கள் ரெக்கார்ட் பண்ண முடியும். அதே சமயத்தில் அதில் வந்து கரெக்ஷன்ஸ் எடிட்டிங் வந்து பண்ண முடியும். உங்களோட டிவைஸ்க்கு தகுந்த அப்படி இது ரெண்டில் ஏதோ ஒன்றை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இன்ஸ்டால் வந்து பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் இதை இன்ஸ்டால் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா இதுக்கப்புறம் நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே உங்களோட வாய்ஸை வந்து ரெக்கார்ட் பண்ணுறது மட்டும்தான். ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கிரிப்டை வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஜஸ்ட் இந்த ஒர்க்கை எப்படி நம்ம பண்ண போகிறோம் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டிய வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ஸ்கிரிப்டை வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போது நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணீங்களோ அதை வந்து ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ரெக்கார்டிங் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஜஸ்ட் நீங்கள் அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்துட்டு இந்த இடத்துல என்ன ஸ்கிரிப்டில் கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே பார்த்து நீங்கள் வந்து ரீட் பண்ண போகிறீங்க. ஓகேவா? உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஸ்கிரிப்டில் என்ன இருக்கோ அதை பார்த்து அப்படியே ஃபுல்லாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரீட் வந்து பண்ண போகிறீங்க. ஒன்ஸ் நீங்கள் ரீட் பண்ணி அதை முடித்ததுக்கப்புறமா வாய்ஸ் ஓவர் பண்ணுறதை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் ஏதாவது கரெக்ஷன் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து கரெக்ஷன் பண்ணலாம். பேக்ரவுண்டில் ஏதாவது நாய்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நீங்கள் கரெக்ஷன் பண்ணலாம். இன்கேஸ் உங்களோட வாய்ஸில் நீங்கள் பேஸை கூட்டணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களோட பேஸை வந்து நீங்கள் கூட்டலாம். இது ரெண்டையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணியுமே உங்களால் வந்து பண்ண முடியும். வாய்ஸ் ஓவர் பண்ணும்போது நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு சில முக்கியமான விஷயங்களை வந்து நான் சொல்கிறேன். நீங்கள் ஃபாலோ பண்ண
வேண்டிய ஒரு சில முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படின்னா, முடிஞ்சளவுக்கு நீங்கள் வாய்ஸ் ஓவர் பண்ணும்போது அமைதியான இடத்துலருந்து நீங்கள் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் ஆடியோ குவாலிட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக வந்து இருக்கும், நல்லாயிருக்கும். செகண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இதை நீங்கள் வந்துட்டு உங்களோட ஃபோன் மைக்லேயே வந்து பண்ணலாம், அப்படி இல்லைனா உங்களோட லேப்டாப்லேயோ இல்லை கம்ப்யூட்டர்லேயோ இருக்கிற மைக்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து பண்ண முடியும். பட் என்னோட சஜஷன் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒரு மைக்கை வாங்கி நீங்கள் பண்ணுறது ரொம்ப நல்லது. பிகாஸ் நீங்கள் ஒரு மைக்கை அடிஷ்னலாக வாங்கி பண்ணும்போது இன்னும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆடியோ குவாலிட்டி ரொம்பவே நல்லாயிருக்கும், கேட்குறதுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா தெளிவாக வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் என்ன மைக்கை வந்து சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, இந்த ஒரு போயா மைக்கை வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நான் சஜஸ்ட் பண்ணுவேன். இதோட ப்ரைஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஓகேவா? கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 550 rupees தான் வருது. அதுக்கு தகுந்த அப்படி ஒர்த்தான ஒரு மைக் தான் இது. ஸோ இந்த பர்டிகுலர் மைக்கை தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த சேனலுக்கு நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு நான் வந்து பர்சனலாக வந்து யூஸ் பண்ணுறேன். அதனால தான் பார்த்திங்க அப்படின்னா சஜஸ்ட் பண்ணுறேன், எனக்கு பிடிச்சிருக்கிறதுனால. ஓகேவா? ஸோ உங்களால் முடிஞ்சால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை வாங்கி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களால் முடியாது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் நார்மலாக உங்களோட ஃபோன்லேயோ இல்லை லேப்டாப்லேயோ இருக்கிற அந்த மைக்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். ஒன்ஸ் நீங்கள் ஒரு அமௌண்ட் ஏர்ன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி மைக்ஸை வாங்கி நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். இல்லை இனிஷியலாகவே என்னால் வாங்க முடியும் அப்படின்னா நீங்கள் இனிஷியலாகவே வாங்கி ட்ரை பண்ணலாம். ஓகேவா? ஸோ அவ்வளோதான், இதுதான் இந்த இடத்துல உங்களோட ஒர்க்காக வந்து இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, இந்த ரெண்டு சாஃப்ட்வேரில் ஏதோ ஒன்று இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஸ்கிரிப்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா ரீட் பண்ணி அதை வந்து ரெக்கார்ட் வந்து பண்ண போகிறீங்க. ஓகேவா? ஓகே, இப்போது இந்த ஒரு ஒர்க்கை வச்சு நம்ம எப்படி மணி ஏர்ன் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு ரெண்டு மெத்தட் இருக்குது. ஓகேவா? ஸோ நீங்கள் ரெண்டு விதமாக இந்த ஒர்க்கை பண்ணி நீங்கள் வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா யூடியூப் தான். ஓகேவா? ஸோ யூடியூப் அப்படின்னு சொன்ன உடனே நீங்கள் சேனல் ஆரம்பித்து நீங்கள் ஒர்க் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. நான் என்னன்றதை ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன், உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, யூடியூப் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்கு ட்ராவல் கைட்ஸ் அப்படின்னு வந்து நான் சர்ச் பண்ணுறேன். அப்படி பண்ணதுக்கப்புறமா எனக்கு கீழே நிறைய வீடியோஸ் வருது. ஓகேவா? ஸோ இதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஃபில்டர் போயிட்டு இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா சேனல் அப்படின்றதுக்கு வந்து நான் ஃபில்டர் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த கேட்டகரிக்கு ரிலேட்டடான நிறைய சேனல்ஸ் வந்து எனக்கு இந்த இடத்துல ஓப்பன் ஆகும். ஓகேவா? இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஓரளவுக்கு அதிகமான சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் இருக்கிற ஒரு சேனலை வந்து சூஸ் பண்ணுங்கள். அதே சமயத்தில் அந்த சேனல் வந்துட்டு ஒரு ஃபேஸ்லெஸ் யூடியூப் சேனலாக வந்து இருக்கணும். ஓகேவா? ஃபேஸ்லெஸ் யூடியூப் சேனல்லாம் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, என்னோட சேனலே நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளாக வந்து வச்சுக்கலாம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோட வாய்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு கேட்கும், என்னோட ஃபேஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியாது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான ஒரு சேனலை வந்து சூஸ் பண்ணுங்கள். அதே சமயத்தில் உங்களுக்கு ஓரளவுக்கு அதிகமான சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்களா அப்படின்றத வந்து பாருங்கள். ஓகேவா? ஸோ அந்த மாதிரியான ஒரு சேனலை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா, நான் வந்துட்டு மிஸ்க் ட்ராவல் கைடு அப்படின்ற இந்த ஒரு சேனலை வந்து பார்த்திங்க அப்படின்னா சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஜஸ்ட் இவங்களோட அபவுட் பேஜுக்கு வந்து நான் போகிறேன். ஃபோன்லேயுமே பார்த்திங்க அப்படின்னா அபவுட் அப்படின்ற ஒரு செக்ஷன் இருக்கும். அந்த இடத்துல போனீங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு வியூ இமெயில் அட்ரஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு கேப்சா வெரிஃபை பண்ண சொல்லுவோம். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி வெரிஃபை பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்றத வந்து கொடுத்துருங்க. ஓகேவா? இப்போ பார்த்திங்க அப்படின்னா அந்த சேனலோட இமெயில் அட்ரஸ் உங்களுக்கு இந்த இடத்துல இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் அந்த இமெயில் அட்ரஸை வந்து பாத்தீங்க அப்படின்னா காப்பி வந்து பண்ணிக்கோங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு உங்களுக்கு ஒரு சப்ஜெக்ட் வந்து கொடுத்துருப்பேன். ஜஸ்ட் அதை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த சப்ஜெக்டை காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா சப்ஜெக்ட் அப்படின்ற இடத்துல வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா பாடியோட கண்டென்ட்டை வந்து நீங்கள் கொடுக்கணும். ஸோ அதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இமெயிலே வந்து கொடுத்துருப்பேன். ஜஸ்ட் நீங்கள் இதை வந்து அப்படியே ஃபுல்லாக வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு அகைன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல அதை அப்படியே வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ பேஸ்ட் பண்ணதுக்கப்புறமா இதில் ஒரு சில கரெக்ஷன்ஸ் நீங்கள் வந்து பண்ண வேண்டியது இருக்குது. அது என்ன அப்படின்னா, டியர் அப்படின்னு போட்டுட்டு நேம் ஆஃப் த யூடியூப் சேனல் அப்படின்னு வந்து நான் கொடுத்துருப்பேன். அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் என்ன சேனலுக்கு வந்து மெயில் பண்ண போகிறீங்களோ அந்த சேனலோட பேரை வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த இடத்துல கொடுத்துக்கணும். ஓகேவா? இந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் சூஸ் பண்ண சேனலோட நேமை கொடுத்துட்டு அந்த ப்ராக்கெட்ஸை வந்து பார்த்திங்க அப்படின்னா டெலிட் வந்து பண்ணிடுங்க. ஸோ அதை வந்து டெலிட் பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த இடத்துல வந்துட்டு உங்களோட யுவர் நேம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பேன். இந்த இடத்துல உங்களோட நேமை வந்து கொடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ உங்களோட நேமை கொடுத்துட்டு அந்த ப்ராக்கெட்ஸை வந்து டெலிட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா உங்களோட நேமை வந்து நீங்கள் கொடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி மூணு இடத்துல மட்டும் தான் நீங்கள் வந்து கரெக்ஷன்ஸ் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஜஸ்ட் இது எல்லாத்தையுமே கரெக்ட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட் சென்ட் அப்படின்றத கொடுத்து நீங்கள் வந்து இந்த மெயிலை அந்த யூடியூப் சேனலுக்கு வந்து சென்ட் பண்ணிடுங்க. ஓகேவா?
பொதுவாக இந்த இமெயிலில் என்ன இருக்குது, நான் என்ன எழுதியிருக்கேன் அப்படின்றத உங்ககிட்ட சிம்பிளாக வந்து நான் சொல்லிடுறேன். இதில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, உங்களோட சேனலுக்கு நான் வந்துட்டு உங்களோட வீடியோஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாய்ஸ் ஓவர் வந்து பண்ணி கொடுக்குறேன். ஸோ நான் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஆல்ரெடி பண்ணியிருக்கேன். எனக்கு வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸில் நிறைய டிஃப்ரெண்ட் வீடியோஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து வாய்ஸ் ஓவர் பண்ணியிருக்கேன். நான் உங்களோட வீடியோஸ்க்கும் வாய்ஸ் ஓவர் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்துட்டு இதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு திருப்பி வந்து ரிப்ளை பண்ணுங்கள். ஃபர்தராக இதை பற்றி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மெயிலை வந்து நான் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் சென்ட் பண்ணதுக்கப்புறமா இந்த மெயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க சேனலுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிசீவ் ஆகும். ஓகேவா? அந்த சேனல் ஓனர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த மெயிலை படித்து பார்த்துட்டு இன்கேஸ் வந்து அதில் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா உங்களை வந்துட்டு அவங்களோட வீடியோஸ்க்கு வாய்ஸ் ஓவர் அசிஸ்டண்ட்டாக சேர்த்துக்கணும் அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிப்ளை வந்து பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ ரிப்ளை பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஃபர்தராக அவங்ககிட்ட எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து கேட்டுக்கலாம். ஒரு வீடியோக்கு நீங்கள் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்றத வந்து கேட்கலாம். என்ன பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வீடியோக்கு மினிமமாக நீங்கள் $10 வந்து சார்ஜ் பண்ணலாம். அதாவது நம்மளோட இந்தியன் கரன்சியில் ஒரு 800 வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு மினிமமாக வந்து சார்ஜ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எல்லா டீட்டெயில்ஸுமே அவங்ககிட்ட வந்து கொடுத்துடலாம். இந்த மாதிரி நான் ஒரு வீடியோக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே சொல்லிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஓகே அப்படின்னா உங்களை வந்து அப்பாயின்ட் பண்ணுவாங்க. அப்பாயின்ட் பண்ணதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கான ஸ்கிரிப்டை வந்து அவங்க வந்து கொடுப்பாங்க. ஓகே? அதாவது நீங்கள் எந்த ஸ்கிரிப்டை வாய்ஸ் ஓவர் பண்ணணுமோ அந்த ஸ்கிரிப்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்ககிட்ட வந்து கொடுப்பாங்க. அதை நீங்கள் வாய்ஸ் ஓவர் பண்ணி கொடுத்து நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்ககிட்ட இருந்து பேமெண்ட்டை வந்து வாங்கிக்க முடியும். ஓகேவா? இதுதான் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் மெத்தடு. செகண்ட் மெத்தட் வந்து பார்த்திங்க அப்படின்னா டேரெக்டாக நம்ம ஃப்ரீலான்சிங் வந்து பண்ணுறது. ஓகேவா? நீங்கள் ஃபைவர் ஓப்பன் பண்ணிவிட்டு யூடியூப் வீடியோ வாய்ஸ் ஓவர் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ப்ரொஃபைல்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பண்ணுற அதே சர்வீஸை தான் ஆல்ரெடி பண்ணிட்டுருக்காங்க. இந்த இடத்துல ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த ப்ரொஃபைலை வந்து நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா வாய்ஸ் ஓவர் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இது வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1400 ப்ராஜெக்ட்டுக்கு மேலே வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இவங்க எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்றத பாருங்கள். ஜஸ்ட் 500 வார்த்தை இருக்கிற ஒரு டாக்குமெண்ட்டை, ஒரு ஸ்கிரிப்டை இவங்க வாய்ஸ் ஓவர் பண்ணி கொடுக்கறதுக்கு ₹860 வரைக்கும் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ ஃபைவரை பொறுத்தளவுக்கு இந்த இடத்துல வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இவங்கள மாதிரியே நீங்கள் வந்து ஒரு ப்ரொஃபைல் வந்து கிரியேட் பண்ணணும். அட் த சேம் டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட ப்ரொஃபைலை நல்ல எஸ்இஓ ஃப்ரெண்ட்லியாக நீங்கள் கிரியேட் பண்ணணும். அதே சமயத்தில் ஃப்ரீலான்சிங்கை பொறுத்தளவுக்கு உங்களோட ஃபஸ்ட் ஆர்டரை நீங்கள் எடுக்கிறது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம். பட் ஒரு ஆர்டர் கிடச்சிருச்சு அப்படின்னா அதை நீங்கள் நல்லா பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்த ஆர்டர் வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் நீங்கள் எப்படி பண்ணுறது அப்படின்றதுக்கான ஒரு கம்ப்ளீட் வீடியோ நம்ம சேனலில் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி வந்து சொல்லியிருந்தேன். நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த வீடியோ கண்டிப்பாக நம்ம சேனலில் வரத்தான் போகுது. அது கொஞ்சம் டைம் எடுக்குது. ஓகேவா? கொஞ்சம் பெரிய வீடியோ, அதே சமயத்தில் கொஞ்சம் டெக்னிக்கலான வீடியோ அப்படின்றதுனால கொஞ்சம் லாங்கர் ப்ராசஸ் அது. அது உங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சேனலில் வரும். ஐ திங்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா February 10th கன்ஃபார்ம் அந்த வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சேனலில் வரும். அதை பார்த்ததுக்கப்புறமா ஃபைவரில் எப்படி ஒரு ப்ரொஃபைலை க்ரியேட் பண்ணுறது, எப்படி நம்ம வந்துட்டு எஸ்இஓ ஃப்ரெண்ட்லியாக க்ரியேட் பண்ணுறது, எப்படி நம்மளோட ஃபஸ்ட் ஆர்டர் எடுக்கிறது, நம்மளோட ஆர்டர்ஸ் எப்படி நம்ம மேனேஜ் பண்ணுறது அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த வீடியோவில் நான் கவர் பண்ணுவேன். ஸோ அந்த வீடியோவை பார்த்து நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து ஃப்ரீலான்சிங் பற்றி ஒரு ஐடியாவை நீங்கள் எடுத்துக்க முடியும். ஓகேவா? இந்த ரெண்டு மெத்தடுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா யூடியூப்பை பொறுத்தளவுக்கு நீங்கள் டேரெக்டாக ஒரு சேனலை வந்து அப்ரோச் பண்ண முடியும். உங்களோட கிளைண்ட் யார் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். நீங்கள் டேரெக்டாக அவங்கள அப்ரோச் பண்ண முடியும். ஓகேவா? பட் ஃபைவர் ஃப்ரீலான்சிங்கை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கிளைண்ட்ஸ் தான் வந்து ஒர்க்கை கொடுப்பாங்க. இந்த இடத்துல உங்களோட ப்ரொஃபைல் இருக்கும். அவங்க தான் வந்து பார்த்துட்டு உங்களோட ப்ரொஃபைலை பார்த்தாங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஒர்க்கை கொடுக்கணும்னு நினச்சாங்க அப்படின்னா அவங்க தான் கொடுப்பாங்க. ஓகேவா? இது கொஞ்சம் டைம் ஆகும். பட் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் குயிக்கான ஒரு ப்ராசஸ். ஓகேவா? ஜஸ்ட் நீங்கள் ஏதோ ஒன்றா யூடியூப்பில் இந்த இடத்துல சர்ச் பண்ணிவிட்டு கொஞ்சம் பெரிய சேனலாக பார்த்து, அதே சமயத்தில் ஒரு ஃபேஸ்லெஸ் யூடியூப் சேனலாக பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணி அவங்களுக்கு மெயில் பண்ணிங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் ஒர்க்குக்கு வந்து ஜாயின் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நிறைய சேனலுக்கு வந்து அப்ரோச் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 சேனலுக்காவது வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுங்கள். அப்படி ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா மந்த்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் மினிமமாக ஒரு 30,000 வரைக்கும் இந்த இடத்துல வந்து ஏர்ன் பண்ண முடியும் இந்த ஒரு சர்வீஸை யூஸ் பண்ணி. ஓகேவா? ஸோ அதனால் எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ஒர்க் தான், ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் வாய்ஸ் ஓவர் தான் பண்ண போகிறீங்க, இருக்கிறத பார்த்து அப்படியே ரீட் பண்ண தான் போகிறீங்க. ஓகேவா? ஸோ அதனால் எல்லாருமே வந்து ட்ரை பண்ணலாம். ஓகே? ஸோ அவ்வளோதான் எனக்கான வீடியோ. இந்த வீடியோவில் இதை உங்ககிட்ட நான் சொல்லணும்னு நினச்சேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்து அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்மளோட சேனலை வந்து 100K ரீச் பண்ணுறதுக்கு உங்களோட சப்போர்ட்டையும் உங்களோட ஹெல்ப்பையும் வந்து கொடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு புது வீடியோவில் ஒரு நல்ல கண்டென்ட்டோடு உங்களை வந்து நான் பார்க்குறேன். பை.